அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிச்சையா குரல் என்ற சேனல். இப்போது இதில் இயற்கை உரம் எவ்வாறு தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சென்னை போன்ற நகரப்பகுதிகளில் மொட்டை மாடியில் பூச்செடிகள் தோட்டங்கள் வளர்ப்போம். அதுக்கு உரம் கிடைக்காமல் ரொம்ப சிரமப்படுவோம். அப்படி சிரமப்படுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் இது போன்ற அகலமான ஒரு பிளாஸ்டிக்கு பூச்சட்டி தேவைப்படும். இதில் அடியில் ஹோல்ஸ் போட்டிருக்கணும், சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கணும். அது இந்த தண்ணி வடிகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தபடியாக வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், காய்ந்த பூக்கள், காய்ந்த இலைகள் மற்றும் இந்த குப்பைகள், வேஸ்ட்டு குப்பைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். மற்றபடி வெண்டைக்காய், கத்தரிக்காய், இதனுடைய காம்பு பகுதி, பரங்கிக்காய், சுரக்காய், பீக்கங்காய், இதனுடைய வேஸ்ட்டு பகுதிகளையும் பயன்படுத்திக்கலாம். இதுபோல் அனைத்து காய்கறிகளையும் பயன்படுத்திக்கலாம். மாதுளையினுடைய தோல், ஆரஞ்சு தோல் போன்ற பழங்க, வாழைப்பழத்தோல், இது போன்ற வேஸ்ட்டு பொருள்களையும் பயன்படுத்திக்கலாம். இதை எவ்வாறு தயாரிப்பது என்பதை இப்போது பார்ப்போம். இது போன்ற இந்த வாயகன்ற பாத்திரத்தில், வாயகன்ற பூச்சட்டியில் முதல்ல அடியில் கொஞ்சம் மண்ணை பரப்பிடும். இந்த மண் மேலே இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நிரப்பணும். அதாவது வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், காய்ந்த பூக்கள் எல்லாத்தையும் இதில் பரப்பணும். ஃபுல்லாக பரப்பிடணும். நிரப்பின பிறகு பாருங்கள், ஃபுல்லாக நிரப்பிடணும். இதுபோல் ஃபுல்லாக பரப்பிட்டு இது மேலே இதெல்லாம் மறைகிற மாதிரி மண்ணை பரப்பணும். இந்த பொருள்கள் எல்லாமே சுத்தமாக மறைஞ்சிடும். அதுக்கு நல்லா ஃபுல்லாக மண்ணை பரப்பி இந்த மாதிரி பரப்பி விட்டுருணும். பரப்பிட்டு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருணும். தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு மாதம் விட்டு விடுங்கள். ஒரு மாதம் கழித்து இந்த பாருங்கள் லேசாக தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு மாதம் விட்டுறணும். ஒரு மாதம் கழித்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த பொருள்கள் அனைத்தும் மக்கி போய் சிறந்த இயற்கை உரம் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பூச்செடி போன்ற தோட்டத்தை வளர்ப்பதற்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிச்சையா குரல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.